வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடென்ட். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டன். ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் போரில் உபயோகித்த ராக்கெட்டுகள் மைசூர் ராக்கெட்டுகளின் சுவாரஸ்யமான வரலாற்று பயணம். ராக்கெட்டுகள் முதலில் சீனர்களால் போரில் சிறிய அளவில் 10ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் உலக நவீன வரலாற்றின் ராக்கெட்டு வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாய் இருந்திருக்கிறார்கள். பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய படைகளுக்கு எதிராக போரில் ராக்கெட்டுகள் பயன்படுத்தி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து சில வெற்றிகளும் பெற்றார்கள். 1780 ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானின் மைசூர் படைகளுக்கும் ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய படைகளுக்கும் இடையே நம்ம காஞ்சிவரத்திற்கருகிலுள்ள புள்ளலூர் என்ற இடத்தில் ஒரு போர் நடந்தது. அதில் மைசூர் படைகள் ராக்கெட் பொருத்திய கத்தியை பயன்படுத்தி ஆங்கிலேய படைகளை வீழ்த்தினர். மைசூர் படைகளின் ராக்கெட்டுகளை கண்டு அதிர்ந்தனர். அதுவரை அதுபோன்ற ஒரு ஆயுதத்தை பிரிட்டிஷ் படைகள் எதிர்கொண்டதே இல்லை. பின்னர் இரு படைகளும் சமரச ஒப்பந்தம் செய்து கொண்டன. திப்பு சுல்தான் ஃபாதுல் முஜாஹிதீன் என்றொரு கையேடு, ராக்கெட் மிலிட்டரி மேனுவல், தயாரித்திருந்தார். திப்பு சுல்தானின் இராணுவ படையில் சுமார் 5000 ராக்கெட் வீரர்கள் இருந்தனர். 200 ராக்கெட் வீரர்கள் கொண்ட ராக்கெட் படைப்பிரிவு குஷன் என்று அழைக்கப்பட்டது. மைசூர் படைகளில் மொத்தம் சுமார் 25 குஷன்கள் இருந்தன. 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் ஆங்கிலேய படைகள் மைசூர் படைகளை வென்றன. திப்பு சுல்தான் அப்போரில் போரிட்டு உயிர் நீத்தார். ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானின் ராக்கெட் கையேடு, ராக்கெட்டுகள், ராக்கெட் வீரர்கள் போன்றவற்றை கைப்பற்றி தாங்களும் ராக்கெட் ஆயுத ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாக உலகுக்கு சொல்லி உண்மையில் திப்பு சுல்தானின் ராக்கெட் வடிவமைப்பு கையேடு அனைத்தையும் மொத்தமாக ஆட்டே போட்டார்கள். வில்லியம் காங்கிரேவ் என்ற பிரிட்டிஷ் படை வீரர் மற்றும் ஆராய்ச்சியாளர், அதாவது திருடர், இந்த வேலையை கனகச்சிதமாக செய்தார். எந்திரன் படத்தில் ரோபோ ரஜினிக்கு சிட்டி என்று பெயர் சூட்டியது போல் காங்கிரேவ் ராக்கெட் என்று தன்னுடைய லேபிளை மைசூர் ராக்கெட்டில் ஓட்டினார். அதற்கு பிறகு இங்கிலாந்து படைகள் பங்கேற்கும் அனைத்து போர்களிலும் திப்பு சுல்தானிடம் சுட்ட அந்த காங்கிரேவ் ராக்கெட்டுகளை பயன்படுத்தினர். குறிப்பாக மாவீரன் நெப்போலியன் அவர்களுக்கு எதிராகவும் 1812 முதல் 1815 வரையில் நடந்த அமெரிக்க இங்கிலாந்து போரிலும் பயன்படுத்தினார்கள். அமெரிக்க தேசிய கீதத்தில் மைசூர் ராக்கெட்டின் கதை, குறிப்பாக 1814 அமெரிக்க தலைநகரமான வாஷிங்டனுக்கு அருகிலுள்ள பால்டிமோரில் நடந்த போரின் போது இங்கிலாந்து படைகள் திப்பு சுல்தானிடம் சுட்ட காங்கிரேவ் ராக்கெட்டுகளை பயன்படுத்தினர். அப்போது இருட்டில் ஒளிமிக்க ராக்கெட்டுகள் அமெரிக்காவின் மேக்ஹென்றி கோட்டையை நோக்கி பறந்து வந்ததையும் அமெரிக்க கொடி அதற்கெதிராக கெத்தாக பறந்ததையும் பார்த்த பிரான்சிஸ் ஸ்காட் கீ என்ற கவிஞர் ஸ்டார் ஸ்பாங்கில்ட பேனர், ஸ்டார் ஸ்பாங்கல்ட் பேனர் என்றொரு கவிதை எழுதினார். இன்று அதுவே அமெரிக்காவின் தேசிய கீதம். 20ஆம் நூற்றாண்டில் நம்ம ராக்கெட்டின் பயணம். மேலும் அந்த ராக்கெட்டுகள் இங்கிலாந்தில், ஐரோப்பாவில், அமெரிக்காவில் மேலும் ஆராய்ச்சி தொடர்ந்து செய்யப்பட்டது. குறிப்பாக ஹிட்லரின் நாஜி ஜெர்மனியில் 2ஆம் உலகப் போரின் போது V1 மற்றும் V2 என்று ராக்கெட் ஆயுதங்கள் கொண்டு தாக்கினர். இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க படைகள் முதலில் கதிகலங்கி போயின. அப்போர் முடிந்தவுடன் ஜெர்மனியிலிருந்து வெர்னர் வான் பிரான், வெர்னர் வான் பிரான் என்ற ராக்கெட் விஞ்ஞானி அலேக்காக ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவிற்கு தூக்கி வரப்பட்டார். அவர் நாஜி ஜெர்மனியில் முக்கிய இராணுவ ஆராய்ச்சியில் இருந்த விஷயமெல்லாம் பூசி மெழுகி அமெரிக்க நாட்டின் பிரஜை ஆக்கப்பட்டார். பின்னர் அமெரிக்காவின் ராக்கெட் ஆராய்ச்சிக்கு அவர் தலைமை வகித்தார். அமெரிக்கா சந்திர மண்டலத்தை அடைந்த பயணத்தில் அவர் மிக முக்கிய பணியாற்றினார். சுதந்திர இந்தியாவில் ராக்கெட் ஆராய்ச்சியில் பெரும் சாதனைகள் படைத்தவர்கள் பலர். அதில் முக்கியமான ஒருவர் வேறு யாரு, நம்ம அப்துல் கலாம் ஐயாதான். இன்றிருக்கும் கண்டங்களுக்கு இடையிலான ஏவுகணை இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்ஸ் மைசூர் ராக்கெட்டின் முதிர்ந்த வடிவமாகும். இந்த வீடியோவை முழுதாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும். உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி.